சகோதரர் நசீர் அகமது அவர்கள் ஒரு நல்ல பயனுள்ள கேள்வி கேட்டுக்கிறாங்க. என்ன கேள்வினா, இப்ப ஜகாத் என்று இஸ்லாத்தில் ஒரு கடமை இருக்கு, செல்வந்தர்கள்ட்ட கம்பல்சரியா இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தா வசூலிக்கும், கவர்மெண்ட் இல்லைன்னா அறிவுரை மூலமா நம்ம வசூலிக்க வேண்டியதுதான். அப்ப அந்த மாதிரி வசூலிக்கப்படுற ஒரு தொகையை இல்லாதவங்களுக்கு கடனா கொடுத்து, பட்டி இல்லாத கடனாக கொடுத்து அதை வசூல் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறதா என்பது ஒரு நல்ல கேள்வி. இந்த கேள்வி கேட்கறதோட நம்ம நான் அப்படி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். நம்ம சமுதாயத்தில் வந்து வட்டி இல்லா கடன் என்று ஆரம்பித்து இந்த மாதிரி ஜக்காத்தை வசூல் பண்ணி இல்லாதவங்களுக்கு என்ன செய்யறாங்க, கடனாக கொடுத்து வசூல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது கூடுமான்னு கேட்டா, திருமறை குர்ஆன்ல ஜக்காத்து என்பதை வசூலிக்கிறது மட்டும் நமக்கு சொல்லப்படலை, அதை யாருக்கு கொடுக்கணும் எது கொடுக்கணும் சொல்லப்படுது. வாங்குற வழி மட்டும் சொல்லப்படலைங்க, கொடுக்கறதும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து ஏழை கொடுங்க, இல்லாதவங்க கொடுங்க, அடிமையை விடுதலை செய்வதை கொடுங்க, அது மாதிரி திக்கற்றவர்கள் கொடுங்க, அது மாதிரி வந்துகிட்டு அடிமைகளை விடுதலை செய்வதற்காக கொடுங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யுங்க, அவங்களுக்கு கொடுங்க, இஸ்லாமிய அரசுல ராணுவம் செஞ்சோம்னா அவங்களுக்கு அதை வந்து நீங்க அதுல இருந்து கொடுங்க, அப்படி எல்லாம் குர்ஆன்ல வந்து வசூலிக்கிற மக்களுக்கு கூட அதுல இருந்து ஒரு பங்கு கொடுங்க என்றெல்லாம் குர்ஆன் சொல்லுகிறது. அதுல ஒரு எட்டு வகையா செலவழிக்கலாம் சொல்லக்கூடிய குர்ஆன் ஒன்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனம். குர்ஆன்ல ஒன்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்தில் எடுத்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க பார்க்கலாம். எந்த விஷயம், ஜகாத் என்பதை வந்து எட்டு வகையில தான் செலவழிக்கணும். அந்த எட்டு வகையில ஒரு வகை என்ன என்று கேட்டால், ஒரு ஹாரிமீன கடன்பட்டவர்களுக்காக நீங்கள் வந்து ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அதாவது நான் வந்து ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன், அதை கொடுக்க ஏல இப்ப வாழ்க்கை ரேட்ட ஓடிட்டு இருக்கு. அதாவது இப்ப எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவழிக்கிறேன், யார்த்தையும் கடன் வாங்காம ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்ன ஒரு கடனை வாங்கினா கொடுக்க முடியல, அந்த கடன் என் தலையில் அப்படி வந்து கொண்டே இருக்குது. இதை வந்து நான் ஜக்காத்துல இருந்து எனக்கு நான் கேட்டு வாங்கி அந்த கடனாளிய நம்ம மொத்தம் இறந்து போயிடக்கூடாது, இந்த கடன் எப்படியாவது தீர்த்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பட்ட கடனுக்காக வேண்டி அந்த ஜக்காத்தை கொடுக்கலாம். இது குர்ஆன் சொல்லு. அப்ப கடன்பட்டவர்களுடைய கடனை நீக்கிறதுக்கு ஜக்காத்து கொடுக்க சொல்லும் பொழுது நீங்க ஜக்காத்தே கடனா கொடுத்தா என்ன ஏற்குமாறான தத்துவம் இல்லையாது. ஜக்காத்துங்கிறது சும்மா கொடுக்கணும், அவன் ஏற்கனவே கடன்பட்டிருந்தா கூட நீக்கிறதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணணும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு கடனாளி பாக்குறீங்க, அவனுக்கு சொந்தமான பணத்தை அவனுக்கு கொடுத்துட்டு பைத்துல் மான் வசூல் பண்றீங்க, அவன் கஷ்டப்படுறவன ஏழைக்கு கொடுக்கறீங்க. ஏழைக்கு இஸ்லாம் எப்படி கொடுக்க சொல்லுது, ஜக்காத்து பணத்தை எப்படி கொடுக்க சொல்லுது, சும்மா கொடுக்க சொல்லுது. ஜக்காத்து பணத்தை வந்து சும்மாதான் கொடுக்க சொல்லுதே தவிர திரும்பி கலெக்ட் பண்றாங்க நீங்கள முதலாளி இருக்கு, அவனுக்கு சொந்தமானதை அவனுக்கு கொடுக்கறீங்க, வாங்கி கொடுக்கற வேலை நீங்க செய்ய முடியும். அப்ப ஜக்காத்து என்பதை அவன் எப்படி வச்சுக்கிறோமே, ஜக்காத்து பணத்தை கடனா கொடுத்துட்டிய. இப்ப கடனாளிக்கு நீங்க ஜக்காத்து தள்ளுபடி பண்ற கடமை அடுத்து வரணும், அதுக்கு என்ன செய்வீங்க, கடனாளியா இருக்கணும், நீங்க தள்ளுபடி தானே பண்ணி ஆவணும். அதனால ஜக்காத்தை வந்து கடன் கொடுக்கறது உங்களுக்கு ரைட்டே கிடையாது. வசூல் பண்ணிக்கிட்டு நாங்க கடனா தர்றோம், பைத்துல் மால் ஒன்னு உண்டாக்குங்க, ஜக்காத் அல்லாத ஒரு நன்கொடைகளையும் திரட்டுங்க, அதை கடன் கொடுங்க. ஜக்காத்துன்னு மார்க்கு கடமையாக்கி இருக்கு பாருங்க, அந்த 2%, அதுல இருந்து நீங்க இந்த விளையாட்டுல பண்ணக்கூடாது. நீங்க வட்டி இல்லா கடன் கொடுக்க நீங்க விரும்பினீர்களே ஆனால் ஜக்காத் இல்லாத வகையில செல்வந்தர்கள்ட்ட ஏழைகள் கஷ்டப்படுறாங்க, ஒரு சின்ன தேவைக்கும் போன்ற போய் அடகு வச்சுட்டு அவங்கள வந்து ஏமாத்தி போடுறாங்க, அந்த பொருளை மூழ்கி போயிடுது, இது பெரிய சுரண்டலா இருக்கு, ஏழைகள்லாம் நடுத்தர கொண்டுறாங்க, அவங்களுக்கு வட்டி இல்லாம கடன் கொடுப்போம், நீங்க ஏதாவது ஒரு தொகை தர்றீங்களா அந்த வகைக்கு அப்படின்னு சொல்லி நன்கொடைய கேளுங்க, அல்லது அந்த மாதிரி அவர்கிட்ட கடனா வாங்குங்க, அதை போட்டு நீங்க வந்து கடன் கொடுத்து உதவணுமே தவிர ஜக்காத்துன்னு வசூல் பண்ற தனி கணக்கு வைத்து அதை விநியோகிச்சு முடிச்சிடணும். அதை நீங்க ரொட்டேஷன் பண்றதுக்கெல்லாம் உங்களுக்கு அனுமதி கிடையாது. அது வியாபாரத்தில் போட்டு சில பேர் அப்படிலாம் பண்றாங்க, பைத்துல் மால் வச்சுக்கிறாங்க, ஜக்காத்துன்னு வசூல் பண்றாங்க, அதை ஒரு தொழில போட்டு லாபத்தை செலவு பண்ணுவாங்களாம். அது யாரு உங்களுக்கு அந்த அதிகாரம் தந்தது, நீங்க தொழில் பண்ணி லாபம் நஷ்டப்பட்டா செய்வீங்க என்ன. சில ஊர்ல அப்படிலாம் நடந்து கொண்டிருக்கிறது, ஜக்காத்தை வசூல் பண்றோண்டு ஒரு குழு அமைக்கிறது, அவங்க வசூல் பண்ணிக்கிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் திரும்ப அதிகமான தொகை வந்துடும், ஒவ்வொரு தொழில கொண்டே போடுவாங்க, அதுக்கப்புறம் லாபத்தை செலவழிப்பாங்களாம். அது உங்க சொந்த தொழில் அப்படி பண்ணுங்க, சொந்த பண்றது அப்படி பண்ணுங்க. அல்லாவுக்கு சொந்தமான ஏழைக்கு சொந்தமானது, ஏழைகளுக்கு சொந்தமான அந்த பணத்தை போட்டு நீங்க வியாபாரம் பண்றதுக்கோ வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுத்துவதற்கோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாது.
அதனால பைத்துல் மால் என்பதுல வந்து ரெண்டு வகையான நிதிகள் இருக்கலாம். ஒன்னு ஜக்காத் என்பது, அந்த ஜக்காத் என்பது அந்த வகைக்கு மட்டும்தான் செலவழிக்கணும். ஜக்காத் இல்லாத பிற இனங்களில் வர நன்கொடைகள் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தா அதனையும் கடனா கொடுங்க, செய்யுங்க, அதெல்லாம் மார்க்க தரணும். கண்டிப்பா ஜக்காத்து பணத்தை வந்து நீங்க கடனா கொடுத்து வாங்குவது என்பது மார்க்கப்படி குற்றம். ஜக்காத்துல இருந்து கடன் கொடுக்க கூடாது. கடனாளியுடைய கடனையும் தள்ளுபடி தான் செய்யணுமே தவிர அப்படியே கடனா கொடுத்துட்டா கூட அவன் கடனாளி ஆயிட்டான். இப்ப உங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணாதான் உங்க கடன் அடுத்த கடமை உங்களுக்கு வந்துடும். அதனால 9:60 வசனத்தை சிந்திச்சு பாத்தீங்கன்னா இந்த வழிமுறை யார் செஞ்சாலும் தப்பு, அல்லாஹ் இடத்துல குற்றம். நல்லது செய்ய போய் நம்ம வந்து நம்ம மேலேயே சேத்த வாரி பூசிக்கிறது, குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்ட கதை ஆயிரும். அல்லாஹ் வந்து காப்பாற்றணும்.